அப்பயே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கேன். வெறி பிடிக்கவா? கோச்சுக்கணும் கத்திம்பே. கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். இந்த கீரைய போல அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ் ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ் ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், நாகப்பட்டினம் பொண்ணு போய் பாக்குறோம். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், திருவாரூர் பொண்ணு போய் பாக்குறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், அந்த மாயவரம் பொண்ணு போய் பாக்குறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும் சொல்றாய்? நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்ப நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்க அத்திம்பேர், அவளை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போறாத அத்திம்பேர். அவ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு, உங்க பையனுக்கு ஆயிரம் பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன அத்திம்பேர், நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா, ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. முதல் முதலா வந்திருக்கேன், உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அருள் நமஸ்காரம் பண்ண போறான், ஆசீர்வாதம் பண்ணு. என்ன அப்பாண்டாடி, என்ன அப்பாண்டா இருக்க சுமங்களே நன்னாருமா. பால்போல் தழைத்து அருகுபோல் வேறொன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். எழுத்திருக்கோம் என் பொண்ணு உங்காத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறேன். உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும். டாப்பா அழைச்சிட்டு என்னண்ண, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா, லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பத்தி கேக்குறீங்களா? உண்மைதான். என்னண்ணா இப்படி சொல்றேன், உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போலான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன், போதும்னு தோன்றது. சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன். தட்ஸ் ஆல் சார். அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணு சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வரவேணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவன்களே இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிறது? அது மட்டும் இல்ல, நானு மூணு சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். தானி இருக்கச்சே அடிக்கிறது பாருங்க ஆத்துல. குள்ளி என் கண்ணாடி ஐயா, ராஜாஜி சீவல் கும்பகோணத்துல என்னடி கிழவே குஷியா குமுதம் படிக்கிறாய்? காத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன வேணும் உங்களுக்கு? பால் உறக்க சுட்டியா? மழகு அப்ப உறக்க சுட்டா? கொள்ளகதவு சாத்துட்டியா? மழகு சாத்துட்டானா? மொட்டை மாடியில் ஷர்ட்டை உரத்துருந்து எடுத்துட்டியா?
நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி வளைக்கிறான். சும்மா சொல்லப்படாது, நீங்க அன்னைக்கு சொன்னது 101 வார்த்தை. நம்ம பண்ண போறது மத்த புண்ணியம் என்ன, மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லனா இந்த ஆத்து பொண்ணு என்ன? சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தனே, குடிச்சியல? என்னடி பூனையா, சமயக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி, பால பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்ன நான் பண்றது சொல்றிய தவிர வேற ஒன்னத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்கு தான். ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம், அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்கடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்காந்துருந்தாளே. ஓ, செக்க செவன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நல்லா இல்லையா? இல்லடி, நீயும் நன்னா தான் இருக்க, உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். சரி போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டாளாம், அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளா, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளா, பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளா, மிக்சி வாங்கிட்டாளா, அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா, அதுக்காக நாம தனியா வைப்ப முடியும். ஐயோ என்னடி குழப்புற, நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நடக்குமா என்ன? ஐயோ, நீ முதல் தேதியாச்சே. என்ன, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? ஒண்ணு, சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன்? என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் ரெண்டு கை தான் வாங்கிருக்கு. ஒண்ணு ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு எங்கிட்ட இருந்து அப்பாவோட கை. புடவை சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழே நின்று இருக்கார். ஹலோ ஹலோ, யாரது? என் பேரு லேடி கிருஷ்ண ஐயர், திருச்சியில இருந்து வர்றேன். உள்ள வாங்க. வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா பாருங்க, உங்க பொண்ணோட ஜாதகம் எனக்கு கிடைச்சது, ஓடோடி வந்துட்டேன். உட்காருங்க, பரவ ஒரு காபி கொண்டா, அப்படியே வத்தல் சீவல் கொண்டா. நான் வந்த நேரம் நல்ல நேரம், ஏன்னா பெரிவாளோட தரிசனம் சீக்கிரம் எனக்கு கிடைச்சிடுத்து. அதுக்காரி நமஸ்காரம், காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏன் இழுத்துருட்டேன்? சம்பந்தம் முடியாம நான் கை நினைக்கிறது இல்ல. எங்க ஆத்துல யாரு கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல. அச்சோச்சோச்சோச்சோச்சோ, பெரிவா நீங்க சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் என்ன அப்செக்ஷன்? ஆஹா, அமிர்தமா இருக்கு, பேசுங்க. நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், வசந்த கோத்திரம், உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊர்லேக்கு மதிப்பு. புள்ளைய பெத்தவா, எதுக்காக இப்படி குழையிறேள்? நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க, என்ன எதிர்பார்க்கிறேள்? வரதட்சணையா? படாது படாது, கேட்கப்படாது. கேஷா ஒரு 5000. 5000 என்ன, 10000 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இது ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும். 30 பவுன் போடுறேன். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், இந்த வெள்ளி சாமான், இந்த எவர் சில்வர் சாமான், போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் ஓகே. ஒரு சின்ன சந்தேகம், என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டான, இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா? எனக்கு இருக்கிறது 3 பையன், எல்லாமே வரவுதான், செலவு கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? செய்வேள், நீங்க நல்லா செய்வேள். இனிமே இங்க 1 நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது. அபிஷியலா பொண்ண பாக்குறதுக்கு ஊருக்கு போய் புள்ளியாண்டா நினைச்சுண்டு ஓடோடி வந்துடுறேன். வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வந்துடுறேன்.